இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செல்ஃப் டிஃபென்ஸ். பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேத்துக்கும் உதவுற மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நாலு வகையான செல்ஃப் டிஃபென்ஸ் பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணுறது, அதில் எப்படி கரெக்ஷன் வரும், அந்த கரெக்ஷன் எப்படி சரி பண்ணலாம், இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் பார்க்கலாம். நம்ம ஷோல்டர்கிட்ட சட்டையை பிடிச்சிட்டு தூக்கிட்டா எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணுறங்கிறது தான் இந்த மூமெண்ட்டு. வீடியோவில் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்த செல்ஃப் டிஃபென்ஸ் எப்படின்னா, ஃப்ரண்ட் சைடு, அதாவது நம்மளை வந்து ஃப்ரண்ட்டில் சட்டையை பிடிச்சி இப்படி தூக்கிட்டா எப்படி வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். எவ்வளோ கிரிப்பாக பிடிச்சிட்டாலுமே எப்படி நம்ம வந்து ஈஸியாக பெண்ட் பண்ணி தப்பிக்கிறதுங்கன்னு பார்ப்போம். இந்த மாதிரி வந்து தூக்கிட்டா நம்ம வந்து நம்ம உடம்பு லைட்டாக பெண்ட் பண்ணி ஹெட்டை வந்து லைட்டாக க்ராஸ் பண்ணி நாம் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்க லெக்கை வந்து பேக்கில் தூக்கி போட்டு அப்படியே லைட்டாக டர்ன் பண்ணோம்னா கை வந்து கிரிப்பு ரிலீஸ் ஆயிரும். ஆப்போனண்ட் கை இந்த மாதிரி டர்ன் ஆயிரும். அப்போ நம்ம வந்து ஈஸியாக ரிலீஃப் ஆகி வெளியே வந்துடலாம். அப்புறம் அட்டாக் பண்ணலாம். அப்பன் சரி என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். நாம் வந்து உடனே அடுத்த மூமெண்ட்டுக்கு ரெடி ஆயிடணும். அதுக்கப்புறம் வந்து சடனாக இந்த மாதிரி பிடிச்சி தூக்கினாலே இந்த மூமெண்ட் எப்படிங்கிறது இன்னொரு டைம் நம்ம பண்ணி காட்டுறேன். கவனமாக கவனிங்க. இப்போ நம்ம வந்து ஏறி என்ன வேணாலும் கிக்கு பஞ்சு எது வேணாலும் நம்ம பண்ணலாம். அடுத்து ரெண்டாவதாக என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்து வந்து பின்புற தோள்பட்டையை வந்து எப்படி பிடிச்சிட்டா எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணுறது பார்ப்போம். முன்னாடி பின்னாடி நம்ம எப்படியுமே மூவ் பண்ணாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளோட வெயிட் அதிகமாகிறீங்க பிடிச்சாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, நாம் வந்து அவங்க கையை ஒரு கையில் பிடிச்சிட்டு டர்ன் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும் அவங்க எல்போ கிட்ட. பாருங்கள். இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணி காட்டுறேன் ஒரு த்ரீ டைம்ஸ். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேன். பாருங்கள். இப்போ வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனில் பார்த்ததை இப்போ இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து கையை வந்து நம்ம ஷோல்டரில் வந்து ப்ரெஸ் டைட்டாக வந்து பிடிக்கும் போது எந்த ஹேண்ட்னாலுமே பிடிச்சாலுமே அவங்க எவ்வளோ கிரிப்பாக பிடிச்சாலும் நம்ம வந்து நம்மளோட ஆப்போனண்ட் ஹேண்டில் வந்து அவங்களை கிரிப்பாக பிடிச்சிக்கணும். நாம் வந்து டர்ன் பண்ணும்போது அவங்களோட நீ, அதாவது முட்டி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அதிகமாக பெயின் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பஞ்ச் பண்ணலாம், அட்டாக் எப்படி வேணாலும் பண்ணலாம். இதுதான் வந்து ரெண்டாவது செல்ஃப் டிஃபென்ஸ். இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும். வீடியோ வந்து டூ த்ரீ டைம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நாம் வந்து மூணாவதாக ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நாம் வந்து இந்த மூணாவது மூமெண்ட் எப்படின்னா, நம்ம கையை டைட்டாக பிடிச்சிட்டா, அதாவது பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் டைட்டாக பிடிச்சி தூக்கிட்டாலோ இல்லை வந்து கிரிப்பாக பிடிச்சி அழுத்திக்கிட்டாலோ எப்படி ரிலீஸ் பண்ணுறங்கிறத பார்ப்போம். நம்ம ஹெட்டில் வந்து ஃப்ரண்ட் சைடு அந்த நம்ம என்ன பண்ணணும், ஆப்போனண்டோட மூக்கு மேலே வந்து ஹிட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஹிட் பண்ணும்போது எப்படி ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஹெவியாக டேமேஜ் ஆகும். ஹெட்டோட நுனிப்பகுதியில் வந்து நம்ம அட்டாக் பண்ணணும். நெத்தியில் அடிக்கூடாது. அப்போ தான் வந்து ஆப்போனண்ட் மூக்கு வந்து கிராக் ஆகி ப்ளட் வரும். மேக்ஸிமம் வந்து தலை சுற்றி விழுந்துருவாங்க. அப்படி விழுவலனா இன்னும் நம்ம வந்து ஹெவியாக அட்டாக் பண்ணோம். நம்ம ஹெட்டை இப்போ வந்து பவராக கொடுத்து அடிக்கும் போது தான் வந்து டேமேஜ் அதிகமாகும். இப்போ வந்து அதுவே நாலாவது டெக்னிக் பார்ப்போம். அதாவது ஓப்பன், கையை விட்டுட்டு பிடிச்சிட்டா நம்ம எப்படி அட்டாக் பண்ணுறங்கிறத இப்போ பார்ப்போம். நம்மளோட ஒரு கை வந்து பேக்கில் வச்சிடணும், ஒரு கை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ஹெட்டில் அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹெவியாக வந்து பெயின் ஆகும், மயக்கம் வந்துடும். வந்து ப்ரெஸ் அதிகமாக வந்து அட்டாக் பண்ணோம். நாம் கையை எவ்வளோ ஸ்பீடாக ஹிட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து டேமேஜ் ஆகும். பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக ஹிட் பண்ணணுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஹிட் பண்ணணும். இப்போ வந்து இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து நம்ம ரெகுலராக வந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நாம் இந்த செல்ஃப் டிஃபென்ஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நெக்ஸ்ட் லெவல் யூஸ் பண்ண முடியும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. வீடியோஸ் வந்து பார்த்துங்க.